ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்திற்காக எம்ஜிஆர் அவர்கள் சுற்றுப்பயணமாக பெரிய குளத்திலிருந்து தேனிக்கு புறப்பட்டார் நள்ளிரவு ஒரு மணி இருக்கும் எம்ஜிஆர் அவர்கள் வேனில் தூங்கிக் கொண்டிருந்தார் முன்னால் சென்ற டாஜ் காரில் எம்ஜிஆரின் பாதுகாவலர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் ஒரு இடத்தில் முப்பது பேருக்கு மேல் திறந்திருந்த கூட்டம் எம்ஜிஆரோன் வேனையும் அவர்கள் பாதுகாவலர்கள் சென்றிருந்த டாஜ் காரையும் வழிமறைத்தது எம்ஜிஆரோ பாதுகாவலர்கள் இறங்கி அவர்களிடம் என்னவென்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் எம்ஜிஆர் எங்களுடன் வர வேண்டும் எம்ஜிஆரை காண அங்குள்ள மக்கள் ஆவலாக இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் அதற்கு எம்ஜிஆர் அவர்களின் பாதுகாவலர்கள் ஏற்கனவே நாங்கள் தாமதமாக சென்று கொண்டிருக்கிறோம் தேனியில் எம்ஜிஆர் அவர்களுக்காக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் திரும்பி வரும்போது எம்ஜிஆர் அவர்கள் நிச்சயம் உங்கள் இருப்பிடத்திற்கு வருவார் என்கிறார்கள் வழிமறைத்தவர்கள் திடீரென மிரட்டும் துணியில் பேசினார்கள் இப்போது நீங்கள் எங்களிடத்திற்கு வராவிட்டால் இங்கிருந்து யாரும் உயிருடன் செல்ல முடியாது இந்த வேனை இங்கேயே கொளுத்தி விடுவோம் என்றார்கள் வந்தவர்கள் கட்சிக்காரர்கள் இல்லை கட்சிக்காரர்கள் போர்வையில் வந்த எதிரிகள் என்பதை எம்ஜிஆர் அவர்களின் பாதுகாவலர்கள் உணர்கிறார்கள் வழி மறைத்தவர்களை எதிர்கொள்ள தயாராகிறார்கள் எம்ஜிஆர் அவர்களின் பாதுகாவலர்கள் சத்தத்தை கேட்ட எம்ஜிஆர் அவர்கள் கோபத்துடன் வேனை விட்டு இறங்கி அவர்களை நோக்கி வண்டிகளை கொளுத்துப் போகிறோம் என்று கூறியவர்கள் யார் தைரியம் இருந்தால் வண்டிகளை கொளுத்துங்களா பார்க்கலாம் என்று உறக்க சத்தம் போட்டதும் வந்திருந்தவர்கள் மிரண்டுவிட்டனர் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிவிட்டனர் சினிமாவில் மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையிலும் யாரையும் கண்டு அஞ்சாதவர் எம்ஜரவர்கள் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சான்று